ஒரு நிமிஷம் இங்க குண்டா ஒரு ஷேக் போனதை நீங்க பாத்தீங்களா அலாதீன் நீயா बिती, बिती, ना येन्ना सोनने केट चा? हाँ, नी येन्ना सोनने येन्ना को केट चा, नी इन्ना पाक दाविकरना सोनने देना? जामा! तेरी आमा ये वक्त टमाटर माटी की टम्पोला रखे? अब बिती, ना क्या लग रहा है? सरिया? हाँ, गिरा, अलादीन। ये द कावला हसरो, अपो विषय येन्ना ना सोल्ला? என்னோட நண்பர் ஷேக் பூதோ அவன் காணாம போயிட்டான் அவன் இந்த ஊர்ல உண்மையே வேற சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் பாக்க நல்லா குண்டா இருப்பான் நீ அவனை எங்கேயோ பாத்தியா ஐயோ கடவுளே உண்மையே சொல்வானா அதுவும் எங்கயா அந்த மாதிரி மனுஷன் இங்க இருக்கிறது நல்லது இல்ல அவன் கிட்ட இருந்து ஏதாவது திருடிட்டாங்கனா அவனை கடத்திட்டாங்கனா நல்லது இல்ல அவன் இங்க இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லதே இல்ல அப்படி நம்ம திருட வேண்டியதா இல்ல இல்ல நம்ம திருடும் போது நம்மள யாராவது பொடிச்சிட்டாங்கனா அப்புறம் என்ன ஆகும் அப்புறம் நம்மள பிடிச்சு சிறையில போட்டா நம்ம என்ன பண்றது நீ எங்க இருந்து எங்க போயிட்டு இருக்க நீ கவலைப்படாத நான் அவனை தேடிக்கிறேன் உன் உடம்ப பாத்துக்கோ சரியா நமக்கு இந்த நிலைமை வரும் நான் கொஞ்சம் கூட நினைக்கல என்ன ஆகுதுன்னு பாப்போம் நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லு நீ தான் என் வாழ்க்கை நீ தான் என்னோட வாழ்க்கை நீ தான் என்னோட நாடி मूचल कुछ नाम वेल நாம என்ன இவனுக்கு பணமா கொடுக்க போறோம் சுலைமான் அன்னைக்கு உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்திருந்தா என்கிட்ட ஒரு நாலு திட்டு வாங்குனா அதுக்கு இதுக்கு சுலைமான் யார் பாக்கிய வெச்சுக்க மாட்டான் மேகம் இப்ப என்ன பண்ணலாம் இப்ப நாம வீட்டுக்கு போயிடு அந்த அலாவுதீன் என்ன பண்றதுன்னு யோசிப்போம் அந்த ரெண்டு பேரும் ஏன் இன்னும் வரல எப்போ வருவாங்களோ अने वंदी टिंगला ये उल्ल नरम उल्ल कागा काट के ट्रकर दे कुड़गे कुड़गे ये नोड़ा वेलका कुड़गे क्या ना ये पे ये ना सुने अरसे निंगले वंदी टिंगला रुम्बर नलगा पोचे ना वेलका ऐर एंटे बाईया के टक कुड़तेर के अवंगे यार कटिया ना वेलका काटी ट्री इप्पा कोण्टो अंदरन सुनागे आना अवंगे इन्ना ये वारलन दा तेरील முன்ன பின்ன தெரியாதால கிட்ட விளக்க கொடுத்துட்டியா இல்ல இல்ல அரசே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய மனுஷங்க ஒரு வயசானவர் கிட்ட அந்த விளக்க காட்ட கொண்டு போய் இருக்காங்க இதோ இப்போ வந்துருவாங்க சரியா இதோ அவங்க எந்த பக்கம் போறாங்க அதோ அந்த பக்கமா போய் மூணாவது குருக்கு சந்தில நானாவது வீடு சபாஷ் ஆ இருக்கட்டும் முட்டை பயல நீ இங்க இருந்து நேரா வீட்டுக்கு தான் போகணும் எங்கே போக கூடாது அதுவும் பாய் ஓடிட்டு போறோம் புரியதா இந்த விளக்க கொண்டு வர போ அந்த வீடு எங்கன்னு தெரியல இந்த இடத்துல குருக்கு சந்தோ இல்ல வீடு இல்லையே இவ்ளோ பெரிய பாக்தாத்துல அவங்க ரெண்டு பேரும் நான் எங்கன்னு போய் தேடுவேன்
புல்புல் தாத்தா கொடுத்த இந்த பொருளை வச்சு பாக்தத்தோட கிண்டு கிடுக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியும். வாழ்க்கையில முன் யோசனைங்கிறது ரொம்ப அவசியம்பா. தூரத்துல இருக்கிறத கிட்ட கொண்டு வரதுக்காக தான் நான் இதை கண்டுபிடிச்சேன். சீனாவில் மிகப்பெரிய சுவத்தை கட்டுறாங்க. நான் எதுக்கும் சாயந்தரம் மாடி மேலே ஏறி அந்த சுவத்தை எப்படி கட்டுறாங்கன்னு பார்க்கறேன். நீ கூட இதை வச்சு எங்க வேணாலும் பார்க்கலாம். எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியும். அந்த விளக்கு திருட எங்கிறதால மாட்டிக்குவோம். வாழைப்பழம் பயங்கரமா பசிக்குது. இது கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒரு பழம் அந்த பக்கம், இன்னொரு பழம் இந்த பக்கம். இழந்த பழம் இழந்த பழம் உனக்குதான். இது என்ன பாட்டு? பாட்டு இல்ல, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வந்துடும். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அந்த ரெண்டு பேரை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணுமே. நல்லா வேலை நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுல இருந்து வெளியில வரக்கூடாது. இப்ப கூட வாயில இருந்து வெறும் உண்மையாதான் வருது. என்ன பண்றது? பேசாம நான் இந்த வீட்லயே கைதாயிடுறேன். மனுஷன் சாராயத்தை எவ்வளவு நாளும் குடிக்கலாம், உண்மை கறக்கிற மருந்து இருக்கிற சர்பத்தை குடிக்க கூடாது. எப்படி துடிக்கிறான் பாவம். ஏ அழகு தேவதையே, யார் உயிரே, வெண்ணிலாவே, நல்ல உள்ள கொண்டா எப்படியே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீ என்னையும் என் குழுவதையும் எலுமிச்ச சர்பத்தை குடிக்க வச்சு என்னென்ன சொன்னியோ எல்லாம் இங்க பதிவாயிருக்கு. வாய முடியா, வாய மூடு. என்ன செய்ய வந்தனோ அதை செய்ய விடுங்க. குல்பதன் கண்ணா, நீ ஒரு வேலை செய், பின்னாடி இருக்கிற கதவை திறந்து விடு. அதுக்கப்புறம் நான் என்னோட சிறப்பான ஆயுதத்தை எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஷேக் இருக்காரு, அவரு கூட வாயடைச்சு போயிடுவாரு. அது என்ன? அது பிச்சைக்காரங்களா? ஆனா இவ்வளவு பெரிய பையன் இவங்க எதுக்காக வச்சிருக்காங்க? ஒருவேளை இவங்க தானோ? இவங்களே தான். விளக்கு கடைச்சிருச்சு. இதுல எது போட்டுக்கிறதுனே தெரியலையே. இது இந்த சிகப்பாடிய போட்டுக்கிறேன். இல்ல, நான் சிகப்பாடிய போட்டுக்கிட்டா ரொம்ப கோவக்காரி மாதிரி இருப்பேன். வேண்டாம் வேண்டாம். சரி, இத நான் போட்டுக்கிறேன். இது அழகா இருக்கும். இது இல்ல, இத நான் போட்டுக்கிட்டேனா தங்க கடை மாதிரி இருப்பேன். நான் வேற என்னதான் போட்டுக்கிறது? இது இத வேணா, இது சுத்தமா நல்லா இல்ல. இப்ப நான் என்ன போட்டுக்கிறதுனே புரியலையே. நீல துணியை போட்டுக்க. நீதானமா இருங்க நிதானமாருங்க இளவரசி, சொல்றல கேளுங்க. நீங்க தயாராகுங்க, ஆடைகளை பாருங்க. சுல்தான் உங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நிலத்துணிய போட்டுக்க. அந்த வானமே இறங்கி வந்து ஒரு பொண்ணோட உருவத்துல இருக்குன்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க.
அப்படி மூச்சு வாங்குற? உன் பைய விட என் பைய தான் weight அதிகமா இருக்கு. எனக்கு தான் பாரம் அதிகம். நீ என்னமோ ஹே ஹேன் மூச்சு வாங்குற? அதான் நானும் யோசிச்சிட்டு இருந்தேன். என்ன? நம்ம சின்ன வயசுல மிட்டாய் எல்லாம் பாதி பாதி பண்ணி சாப்பிடுவோம்ல? அதே மாதிரி விளக்கையும் பகிர்ந்துக்குவோம். ரெண்டு பேர் தேடி 100 ரூபாய் இருக்கு. இது பாதியா இருக்கு. அப்ப இந்த கடைசி விளக்கு யார்கிட்ட இருக்கு? என்னோடது. எந்த? என்னோடது தான். இல்ல எந்த? இது எனக்கு தான். கொடுத்துரு. எந்த? விடு. எனக்கு தான் விளக்கு. முதல்ல போனங்க மாதிரி சண்டை போடுறத நிறுத்துங்க. பனி நீ இல்ல நீங்க ராத்திரி இருட்டினதுக்கு அப்புறம் பொழுது விடியறதுக்கு முன்னாடி தண்ணியில அதாவது சுடு தண்ணியில மரியாதைய கலந்து குடிங்க. யாரு நீங்க? நானா? Chowmin, Baba. உலகத்திலேயே தன்னோட விளக்க தொலைச்சிட்டு நிக்கிற முட்டாள் சேனி நானதான் இருப்பேன். என் கையில மட்டும் அந்த ரெண்டு விளக்க திருடர்களும் சிக்கினாங்க. அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு. பிரியாணி பிரியாணி வாசத்துல நான் அவங்க ரெண்டு பேரையும் ஏன் இப்படி பயப்படுறீங்க ஷேக்? பிரியாணி அப்புறம் நாம பேசுவோம். இந்த பிரியாணியை நீங்க சாப்பிடணும்னா இதுக்குண்டான விலையை நீங்க கொடுக்கணும் இல்ல? நான் கேள்வி கேட்டுட்டே இருப்பேனா நீங்க பதில் சொல்லிட்டே இருப்பீங்களா? ஒவ்வொரு பதிலுக்கும் ஒவ்வொரு வாய் பிரியாணி நான் என் கையாலேயே உங்களுக்கு ஊட்டி விடுவேன். ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. சம்மதிக்கிறீங்களா? சொல்லுங்க. பிரியாணிக்காக வாயை திறந்தா எல்லாம் உண்மையும் வெளியில வந்துடும். இப்ப சொல்லுங்க ஷே, உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? என்னோட அப்பா, என்னோட அப்பா ரொம்ப நல்லவரு. அவரு மிகப்பெரிய ஜமீன்தாரு. அவர்கிட்ட 16 குதிரைங்க, 12 ஆடுங்க, 2 யானைங்க, அதுக்கப்புறம் அவரு கூட நான் இருந்தேன். ஆனா அவரு என்னை விட்டுட்டு எப்பவோ போயிட்டாரு. ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல மனுஷன் பாவம். எப்ப அவர் இறந்து போயிட்டாரு? எவ்வளவு நாளைக்கு முன்னாடியே? நான் வந்து 5 வருஷம் தானே, 500 வருஷம் மாதிரி பேசுறீங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் பேசிக்கிட்டு இப்ப சொல்லுங்க, அலாவுதீன பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தூங்கிட்டு இருந்தேன். அது சரிங்க, அதை தவிர
தூங்கிட்டு இருந்த சேக்கனே நீங்களும் எங்க அப்பு மாதிரியே வா அப்பு இங்க பாருங்க தூங்கறத தவிர வேற என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதான் நான் சொன்னேன் இல்ல நான் தூங்கிட்டு இருந்தேன் இது எப்படி சாத்தியமாகும் வாய முடியா அதத்தான் நான் கேக்குறல்ல சொல்லு ஷேக் இது எப்படி சாத்தியமாகும் சும்மா நீங்க கிட்ட விளையாடுறீங்கல்ல இவ்ளோ பெரிய மனுஷன் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களால நம்ப முடியல நீங்க விளையாடுறீங்க 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 பேகம் எனக்கு எங்க இது இடிக்குது அடுத்த கேள்வில எல்லாம் சரியா போயிடும் நான் பதில கொடுக்க மாட்டேன சொல்லுங்க அலாவுதீனுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு அதாவது நீங்க அவனுக்கு என்ன வேணும் அரசு அவர் என்னோட அரசுங்கிறத யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நான் இந்த கேள்விக்கு பதில் சொன்னா அவரோட கட்டளையை மீறின மாதிரி ஆயிடும் உண்மையே வெளியில வந்துடும் எராமீன் பாபா எராமீன் இல்ல சௌமீன் பாபா நான் சீனாவை சேர்ந்தவன் 100 வருஷமா பாலைவனத்துல தவம் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களோட சத்தத்தால நான் எழுந்துட்டேன் இப்ப சொல்லுங்க எதுக்கு நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க பாபா இந்த ஊர்ல இருந்து 201 விளக்க சேகரிச்சோம் நாங்க இத எல்லாத்தையும் சமமா பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறோம் நாங்க 100 விளக்கா பிரிச்சுக்கிட்டோம் ஆனா இந்த ஒரு விளக்கு மட்டும் யார்கிட்ட இருக்கணும்னு நாங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ண முடியாம இருக்கு இது எங்கடா இருக்கணும் இல்ல எங்கடா இருக்கணும் குடு குடு குடுன்னு சொல்றல இது அதே மந்திர விளக்கு தான் இப்ப இவங்க கையில இருக்கே இது எப்படி நான் இவங்க கிட்ட இருந்து வாங்குறது போத நிறுத்துங்க உங்க ரெண்டு பேர்ல ஜெயிச்சது யாருன்னு நான் முடிவு பண்றேன் ஆனா பாபா சௌமீன் இந்த ஒரு விளக்கு எங்க ரெண்டு பேருக்கும் எப்படி சமமா பிரிச்சு கொடுப்பீங்க மண்டோலி மண்டோலா சிங் சல் சங் சௌ சௌ சிங் சி சா சு சௌ சா பாபா ஆவ் யா இந்த காத்து என்கிட்ட என்ன சொல்லுதுனா நீங்க ரெண்டு பேரும் ஒரு விளக்க பாக்தாத்லயே விட்டுட்டு வந்துட்டீங்க நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்னோட மாய மந்திரத்தால அந்த விளக்க நானே கொண்டு பாபா அப்ப அந்த விளக்க சீக்கிரமா பாக்தாத்ல இருந்து கொண்டு வாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்ற விஷயத்த நீங்க கேட்டாகணுமே நீங்க என்ன சொல்றீங்க நாங்க அத பண்ணுவோம் பாபா சௌமீன் அந்த பூதத்து மேல ஆணையிட்டு சொல்ற அந்த விளக்க இங்க கொண்டு வரணும் பாத்தீங்களா என்னுடைய வித்தைய ஒன்னு இப்ப ரெண்டாயிடுச்சு இப்ப நீங்க ஆளுக்கு ஒரு விளக்க வச்சுக்கோங்க ரெண்டு விளக்கு வந்துருச்சு வா வா எடுத்துக்கலாம் பாபா வாழ்க பாபா வாழ்க பாபா உங்களுக்கு ரொம்ப நன்றி பாபா சௌமீ இப்ப நான் மறுபடியும் தியானத்துல மூழ்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இருங்க பாபா சௌமீன் சொல்லுங்க 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 அலாவுதீனுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு அதாவது அவன் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க 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 Oh.
For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.